ஐயா வணக்கம். என் பேர் ஆனந்தன். இப்போ நான் யூடியூப்பில் பார்த்து ஐயாவுடைய நிகழ்ச்சிகளை நல்லா கேட்டுட்டு தான் இங்கே வந்திருக்கேன். அந்த யூடியூப்பில் பார்த்ததுலே நான் மனமாற்றம் அடைந்து நல்ல செயல்களை செய்து கொண்டிருக்கிறேன். என்னை போல என் குடும்பத்தில் உள்ள அனைவரும் அதற்கு ஆதரவு கொடுத்து வர வேண்டும். அதற்கு என்ன செய்வது? ஒரு உத்தரவு பாஸ் பண்ணிடுவோமா? உத்தரவு போட்டுருவோம், எல்லாரும் வாங்கன்னு சொல்லி ஆசீர்வாதத்தில் சரி சரி வர வேண்டும். சரி. அப்புறம் ஏன் ஒரு இப்போ குடும்பத்தில் நாலு குழந்தைகள் இருக்காங்கன்னா எல்லாம் பெரிய பணக்கார குடும்பங்கள் தான். ஒரு பையன் மக்கா இருக்கான், ரெண்டு பேர் நல்ல வெல் செட்டிலாக இருக்காங்க. அதுக்கு காரணங்கள் என்னங்கய்யா? இல்லை அது நம்ம முதல் நாள் பார்த்தோம், கர்மானிட்டோன்னு பார்த்தோம், அது கூட காரணமாக இருக்கலாம். சரி, இருந்தாலும் இப்போ நமக்கு வந்து என்ன பண்ணணுங்கிறதுல நம்ம இது பண்ணுங்க. இப்போ உள்ள குறைகளை மட்டும் பாருங்கள். ஏன் இது நமக்கு எட்டாததெல்லாம் பற்றி ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். எட்டக்கூடியதில் நமக்கு என்னங்கிறத பாருங்கள். அதில் நீங்கள் அவங்களுக்கு என்ன ஆலோசனை சொல்ல முடியுமோ அதை சொல்லுங்கள். அவங்க ஏற்றுக்கிட்டா தானே உண்டு. நீங்கள் ஆலோசனை சொல்கிறது சொல்லலாம், அந்த ஆலோசனை அவங்க ஏற்றுக்கிடணும் இல்லையா? அதனால் அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க சரியாக வருவாங்க. இல்லைன்னா ஏற்றுக்கிடுற அளவுக்கு நீங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்கள் மேட்டரை கம்யூனிகேட் பண்ணணும். அவங்க ப்ராப்ளமேட்டிக்காக இல்லைன்னா ஒன்றும் இல்லை, அப்படியே விட்டுறலாம். அவங்களால ப்ராப்ளமேட்டிக்காக ஏதாவது இருந்ததுன்னா அவங்களை கொஞ்சம் லைனுக்கு கொண்டாந்தால் தான் சரி. என்ன முடிஞ்ச நம்மளால் முடிஞ்ச உதவியே பண்ண வேண்டியது தான். முடியாத நீங்கள் டோட்டல் மைண்ட் பொறுப்பில் விட்டுட்டு உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. நண்பர்கள் சில பேர் அந்த குடிப்பழக்கத்துக்கு ஈடாகி இருக்காங்க. நான் எவ்வளவோ சொல்லி பார்க்குறேன், திருந்த மாட்டுறாங்க. இல்லை, அவங்க திருந்தணும்னு நீங்கள் சொல்லி இல்லை, அவங்களுக்கே அதிலேருந்து விடுபடன்னு நினச்சாலே அவங்களாலே முடியாது. அதனால் அவங்களே முதல்ல முயற்சி பண்ணணும். முடியாதபடியே இருக்கும்போது ஒரு ஆலோசனை கேட்டான்னா அவங்களுக்கே அதிலேருந்து வெளியே வரணும்னுட்டு எண்ணம் இல்லைன்னா நம்ம அவங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் சிலவங்களுக்கு அவங்களுக்கே வெளியே வரணும்னு எண்ணம் இருக்கும், ஆனால் வர முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம ஏதாவது ஆலோசனை பண்ணலாம். நன்றிங்க. அடுத்தது இப்போ பிள்ளைகளை வளர்க்குறோம் இல்லைங்களா, இப்போ சில விஷயங்கள் அவங்க படி நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறோம். சரி, பட் அவங்க படிக்காததுனால நமக்கு ஏற்படுற டென்ஷனு அளவுக்கு அதிகமாக இருக்கு. இல்லை, அதைத்தான் நீங்கள் மேனேஜ் பண்ணுறது என்ன பண்ணணுங்கிறத பார்த்துக்கிடுங்க. உங்களால் முடிஞ்சதை தான் நீங்கள் செய்யணும், முடியாததெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. இப்போ அந்த பிள்ளைகள் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னுட்டு நினைக்கிறீங்க, உங்களை கண்ட்ரோலை மீறி இருக்கிறாங்க, உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே அடங்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அவங்கள என்ன பண்ணணும்னா அந்த டோட்டல் மைண்டை விட்டுருங்க. டோட்டல் மைண்டை விட்டுட்டு நீங்கள் கம்முன்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க. அப்படி நீங்கள் அங்கே பொறுப்பெல்லாம் அங்கே ஒப்படைச்சிட்டு நீங்கள் செய்யும்பொழுது நீங்கள் செய்கிற வேலையை கொஞ்சம் நிதானமாகவும் அமைதியோடையும் செய்யலாம். அந்த பொறுப்பை அங்கே ஒப்படைக்காமல் நீங்களே எல்லா பொறுப்பும் எடுத்து செஞ்சீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு சரியாக மாற்றம் ஏற்படலைன்னா உங்களை அது பாதிக்கும். கரெக்ட். அப்போ நீங்கள் அந்த பொறுப்பை அங்கே ஒப்படைச்சிட்டிங்கன்னு சொன்னால் அவங்கள மாற்ற வேண்டிய பொறுப்பு டோட்டல் மைண்டை சேர்ந்தது. அப்போ உங்களால் முடிஞ்சது வேலை என்னென்னு சொன்னால் இப்போ என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறது. அதை நீங்கள் நல்ல முறையில் செய்யுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் முடியுமோ அந்த பிள்ளைகளுக்கு உங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கோ அல்லது சுய புத்தி வர்றதுக்கோ என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணி அதெல்லாம் நீங்கள் ஆலோசனை பண்ணுங்கள். பலருடைய ஆலோசனை கேட்டு என்னெல்லாம் பண்ணுங்கள். ஆனால் அவங்கள நல்ல வழிக்கு படுத்துறவருடைய பொறுப்பை வந்து டோட்டல் மைண்டை ஒப்படைச்சிருங்க. அது பார்த்துக்கிடணுன்ட்டு முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பீங்க. நிம்மதியான மனசோடு நீங்கள் முயற்சி பண்ணுங்க. அம்மா கிட்டேருந்து வரேன். சரவண சாருக்கு ரிலேஷன் தான் நாங்கள். 2 மாதமாக தூக்கம் சரியாக வர மாட்டேங்குது ஐயா. அதனால தான் அதை பொறுத்து தான் அவர்கிட்ட சரவண சார்கிட்ட எங்கள் அண்ணன் மூட்டு பொண்ணு சொன்னிச்சு சொந்தக்காரங்கிறதுனால. அப்புறம் அவர் தான் அந்த வாட்ஸ்அப்பில் இதெல்லாம் கொஞ்சம் அனுப்பி விட்டார். அனுப்பி விட்டு கேட்ட பிற்பாடு பரவாயில்லையா இருந்துச்சு. அப்புறம் தூக்கம் ஆனால் வர மாட்டேங்குது இன்னும். அதனால அப்புறம் அவர் மாத்திரை போடுறியான்னு கேட்டார். அப்புறம் அவர் ஆமான்னு சொன்னேன். காலையில் போடுற மாத்திரையை நிறுத்து, மறுபடியும் தூக்கமே வரல, போட்டால் தான் தூக்கம் வருதுன்னேன். அப்புறம் அதுக்கப்புறம் அந்த மாத்திரையை வந்து நீ நைட்டு மட்டும் போட்டுக்கோ, இங்கே இதுக்கு வர்றையில இப்போ ஐயாட்ட பேசு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் நேற்றும் இன்றைக்கும் பார்த்தேன். அதனால் இப்போ இங்கே வந்து கூட 3 நாள் ஆகுது. இன்றைக்கி உங்கள் கூட இதுக்கு வந்தேன், நேற்று வரல. ஆனால் எனக்கு 2 நாளாக கூட இன்னும் தூக்கம் சரியாக வரல. ஆனால் இங்கே வந்து நான் மாத்திரை போடல. அங்கே இருக்கும்போது மாத்திரை போட்டேன், போட்டு தான் தூங்கணும். சரி, நீங்கள் படுத்திருக்கும்போது தூக்கம் வரலையேங்கிற எண்ணம் இருக்குமா? படுத்தோடனே தூங்கணும்னு தான் நினைக்கிறேன். தூங்க அதான் தூங்கணுங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், படுத்தோன்னு தூங்கணும்னு நினைக்கிறேன். எண்ணம் நினச்சிக்கிட்டே இருந்துக்கிட்டே இருப்பீங்க, தூங்கணும் தூக்கம் வரலன்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் தூக்கம் வந்தாலும் ஓகே வரலனாலும் ஓகேங்கிற முடிவுக்கு வந்துடுங்க.
தூக்கம் அதுவாக தான் வரணும், நீங்கள் முயற்சி பண்ணி கொண்டு வரக்கூடாது. அதனால் தூக்கம் வந்தாலும் ஓகே, வரலனாலும் ஓகேங்கிற முடிவுக்கு வந்துடுங்க. வந்துட்டு நீங்கள் படுத்துருங்க, உங்கள் பாட்டு படுத்துருங்க. இப்போ இன்னைக்கு இந்த பிராணாயாமம் கற்றுக்கிட்டீங்களா? ஒரு பிராணாயாமம் பிராணாயாமம் பண்ணினீங்கன்னு சொன்னால் தூக்கம் உங்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே தூக்கம் வரும். அதனால் தூக்கத்தை பற்றியே நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டியதில்லை, தூக்கம் அருமையாக வரும். அதே மாதிரி சர்வரூப தியானம்னு சொல்லி தந்தாங்க, இந்த சர்வரூப தியானத்தையும் பண்ணுங்க, இந்த பிராணாயாமத்தையும் பண்ணுங்க. வாக்கிங் போயிட்டு இன்னொரு இது சொன்னார், ஒரு இது அது வாக்கிங் போயிட்டு செய்யலாமா? அந்த பண்ணலாம் பண்ணலாம். நான்கிறது தானே, நான்கிறதோட கூட இந்த சர்வரூப தியானம் எல்லாத்தையும் ஒன்று போல வாக்கிங்லேயே பண்ணுறது, அந்த மாதிரி இதை பண்ணுங்க. வாக்கிங் போகும்போதும் பண்ணலாம். நம்ம தியானங்கள் எல்லா தியானமுமே நீங்கள் எப்பவும் பண்ணலாம், இதுக்கு இந்த காலநிட்டே கிடையாது, எப்போ வேணாலும் பண்ணலாம். ஏன்னா நான் ஒரு காடு மாதிரி இருக்குது. சரி, அதை மூணு வகையான தியானத்தையுமே நீங்கள் எப்பவும் பண்ணலாம். பண்ணலாம், உட்காந்து தான் பண்ணணுங்கிறது இல்லை, நடந்துக்கிட்டு பண்ணலாம், வாக்கிங் போகும்போது பண்ணலாம், எப்போ வேணாலும் பண்ணலாம். இதில் இந்த சர்வரூப தியானமும் கூட நல்ல தூக்கத்தை கொண்டு வரும். சரி, அதே மாதிரி இந்த மூச்சு பயிற்சியும் நல்லா தூக்கத்தை கொண்டு வரும், அதை நல்லா தொழுங்காக பண்ணுங்கள். நீங்கள் தூங்கும்போது அந்த படுக்கும்போது மட்டும் படுக்கிறது உங்கள் கடமை, அவ்வளோதான். தூங்குறதுக்கு எந்த முயற்சியும் பண்ணக்கூடாது. இல்லை நீங்கள் இல்லை நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க. நாமளாக தூக்கத்தை நாமளை வந்து கூப்பிட்டுட்டு விடக்கூடாது. நீட்டு ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க. நீங்கள் எடுக்கிற முடிவு உங்களுக்கு உதவி பண்ணும். அதனால் நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துடுங்க. தூக்கத்தை நம்ம வந்து இன்வைட் பண்ணக்கூடாது, அதுவாக வந்தால் ஓகே, வரலனாலும் ஓகேங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுங்க. Thank you.